இந்த நடிகர் சங்கத்தில் பிறகு பிரச்சனை வந்துருச்சு சார். நிர்வாகி யாருமே அவர் இன்னைக்கு கூட்டு போனதே கிடையாது சார். தனியாக தான் போவார், தனியாக தான் வருவார். ஆனால் அவர் திமுகவிலும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார், பாரதிய ஜனதாவிலும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். அவர் ரோட்டில் போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க. நீ திருப்பி அடிக்கணும் அடிச்சுக்க, இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு. கூட இருந்து குறை சொல்ல முடியாதுல்ல சார். நேற்று தினம் நேற்று மாலையில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து என்னை நீக்கிவிட்டதாக செய்திகள் பரப்பியிருக்கிறார்கள். ஒரு கட்சி என்று சொன்னாலே அதுக்கு சட்டத்திட்டங்கள் உண்டு, அதுக்கு புரோட்டோகால் உண்டு. அந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் உள்ள ஒரு துணைத்தலைவர், ரெண்டாவது சட்டமன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு துணைத்தலைவரை வந்து கட்சி விட்டு நீக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் உண்டு, அது முறையாக நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். அது தேவையான சட்டத்திட்டங்கள் முடிவு எடுத்த பிறகு தான் அதை நீக்கணும். சாதாரண ஒரு தொண்டன், ஒரு கட்சியினோட உறுப்பினர், ஒரு உறுப்பினர் ஆகிட்டாலும் கூட அவரை நீக்குவதற்கு இன்றைக்கி தலைவர்களுக்கு அதிகாரம் இருக்கு இல்லை என்பதை அந்த சட்ட புத்தகங்களை படித்து பார்த்தா தெரியும். இப்போ சாதாரண அடிப்படை தொண்டனே நீக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் ஒரு மாநில இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கின்ற என்னை நேற்றைய தினம் திரு சரத்குமார் அவர்கள் என்னை கட்சி விட்டு நீக்கியிருக்கிறார்கள். சார், பொதுவாகவே கட்சி நல்லபடியாக தான் நடந்துட்டு இருந்தது. இந்த நடிகர் சங்கத்தில் பிறகு பிரச்சனை வந்துடுச்சு சார். இப்படி நடிகர் சங்கத்தில் வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, அந்த நடிகர் சங்கத்தை வந்து தேர்தலுக்கு முன்னால் போய் இந்த ஒரு நான்கு முறை தமிழக முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, சந்திக்க முடியல. அதுக்கு பிறகு தேர்தல் நடக்குது, தேர்தல் நடந்த பிறகு அவங்க வந்து வெற்றியடை தோல்வியடைகிறார். அதுக்கு பிறகு இரண்டு முறையும் முயற்சி பண்ணுறாங்க, ரெண்டு முறையும் அவங்களை பார்க்க முடியல. முதலமைச்சர் அம்மா அவளை பார்க்க முடியவில்லை. அதுக்கு பிறகு என்னை அழைத்து அவர்கள் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை ராஜினாமா செய்யணுங்கும் போது தான் பிரச்சனை வந்துருச்சு சார். அது அவரை தான் சார் கேட்கணும். இல்லை சார், என்ன கூப்பிட்டு போக மாட்டார், தனியாக தான் சார் போவார். நிர்வாகி யாருமே அவர் இன்றைக்கு வரைக்கும் கூட்டு போனதே கிடையாது சார். தனியாக தான் போவார், தனியாக தான் வருவார் சார். தனித்தாக தான் செயல்படுவார் சார். தனித்து செயல்படுறாங்கும்பொழுது ஒரு நல்ல உடன்பாடாக போகும்போது ஒன்றுமே சொல்ல முடியாது. பிரச்சனைகள் வரும்போது தான் சார் வரும் பிரச்சனைகள். எல்லா கட்சியிலுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்த மாதிரி இருக்கும். திடீர்னு பிரச்சனை வந்த பிறகு தான் சார் நான் என்னுடைய குறைய சொல்ல முடியும். கூட இருந்து குறை சொல்ல முடியாதுல்ல சார். சார், அதாவது கடந்த 14ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை, ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று மத்திய அரசை எதிர்த்து நாங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மறியல் பண்ணிட்டு, மறியல் பண்ணுறதுக்காக ஒரு என் தலைமையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து எங்களை வந்து போலீஸ் கைது செய்து எங்களை கொண்டு போய் காவலில் வச்சுருக்காங்க. காவலில் வைத்திருக்கின்ற பொழுது மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய செயலர் ராஜா என்பவரை அந்த இது முடிந்து, அந்த காவல் முடிந்து, நான் வந்து என்னுடைய வாகனத்தில் ஏறி சென்ற பிறகு அவரை ரோட்டில் போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க கட்சிக்காரங்க. கட்சிக்காரங்க அடித்ததை அங்கே இருந்த கட்சி நிர்வாகிகள் அதை மடக்கி நிறுத்தி, மறுநாள் பொங்கல் மழை தான் நானே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நேற்று என் தலைமையில் நடைபெற்ற அந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்ட பொங்கலையும் பாராமல், அது கொஞ்சம் வசந்தம் நடந்ததுதான் ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க சார். போலீஸ் எங்களை ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. விடுதலை பண்ணதுனால மறுநாள் பொங்கலை குடும்பத்தோடு சந்திக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது. அதை மீறி பொங்கலை வைத்து கூட அந்த மறியலுக்கு போய் நாங்கள் நிற்கிறோம். அந்த மறியலில் நின்று மறியல்லேருந்து கைது பண்ணி நான் வண்டியில் ஏறி சென்ற பிறகு அந்த மாவட்ட செயலாளர் போட்டு ரோட்டில் போட்டு அடிக்கிறாங்க. அந்த மாவட்டத்தில் அடித்ததை அன்றைய தினம் தகவல் சொல்ல முடியல, அவர் பொங்கலில் இருக்கிறாரு சொல்லி மறுபடியும் மாட்டு பொங்கல் என்று காலையில் நேரடியாக அவர் சேர்ந்து இதுக்கு நடவடிக்கை எடுங்கள், இவர் அடித்தவரை கூப்பிட்டு நடவடிக்கை எடுங்கள் என்று நானும் பொதுச் செயலாளர் தலைவரிடமும் சொல்கிறோம். தலைவர் அவர்கள் கேட்கிறேன் என்று சொன்னதுக்கு விட்னஸ் இருக்கா அப்படின்னு ரெண்டு விட்னஸ் வராங்க. அதில் ரெண்டு விட்னஸ் மகளிரணி ஜமீலா என்கிற ஒரு பெண், அவங்க வந்து மகளிர் துணைத் தலைவியாக இருக்கிறாங்க. நிதிநிலை ஆலோசகர் ஒருத்தர், ராஜசேகர் டாக்டர், இரண்டு பேரும் தான், இரண்டு பேரும் பிடித்திருக்கிறார்கள். அடிக்கும்போது பிடித்து இழுத்தது விட்னஸ் அவங்க. அவங்க ரெண்டு பேரும் நான் தான் அடித்ததை பார்த்தேன், பிடித்தேன்னு சொல்லிக்கின்ற போது ரெண்டு பேரும் கச்சி விட்டு நிற்கிறார் சார். அப்போ தூடுதலே வந்து அவரை தான் இருக்குமாங்கிறது, எங்களுக்கு அடிக்க சொன்னது தலைவராக இருக்குமாங்கிறது எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு சார். அந்த ராஜாங்கிற மாவட்ட செயலருக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடான்னு எங்களுக்கு தெரியல. ராஜா என்பவருக்கும் தலைவருக்கும் கருத்து வேறுபாடு எங்களுக்கு தெரியல. இப்போ தலைவர் வந்து நடுநிலையை இருந்தால் நாங்கள் புகார் கொடுத்தவுடன் என்ன பண்ணியிருக்கணும்னா நடவடிக்கை எடுக்கணும். ஒன்று கூப்பிட்டு அவர் வான் பண்ண சொல்லணும், மன்னிப்பு கேட்க சொல்லணும், ஏதாவது சொல்லணும். ஒன்றுமே சொல்லாமல் அவர் வந்து 4-5 நாள் கழித்து அவர் கூட்டு விசாரிக்கின்ற போது சொல்கின்ற வார்த்தை, நீ திருப்பி அடிக்கணும் அடிச்சுக்க,
இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு. எப்ப சொல்றாரு? ஒரு வாரம் கழிச்சு சொல்றாரு. அதாவது சார், இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. நடந்துகிட்டே இருந்தவனும் நம்ம கட்சியில் இருக்கிறது விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை. என்னை அழைத்து ஒரு நிர்வாகி அழைத்து எனக்கு கேட்குறார், அவர் கட்சி வேணுமா நாடார் வேணுமான்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், நாடார் தான் கட்சியோடு இணைச்சி போயிருக்கு, ரெண்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். நாடார் தான் கட்சி உருவாக்குறது, இந்த கட்சியை உருவாக்குனதே நாடார். அப்போ நாடார் தான் கட்சி அப்படின்னு சொல்லிக்கின்ற போது, இல்லை எனக்கு நாடாரா கட்சியா அப்படிங்கிறாரு. எனக்கு முதல்ல நாடா, ரெண்டாவது கட்சி அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய கருத்து வேறுபாடு வந்து, சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது தான் அவருடைய எண்ணம். அதான் சொன்னேன் சார், நடிகர் சங்கத்தினுடைய பிரச்சனை. நடிகர் சங்க தேர்தலிலே அரசு இந்த ஆளுங்கட்சி அவங்களுக்கு உதவி செய்யவில்லை என்ற ஒரு கருத்து தான் அந்த ராஜினாமா செய்ய சொன்னது. சமத்துவ மக்கள், நானும் துணைத் தலைவராக இருக்கேன் சார். சார் நீக்கிட்டாங்கன்னா சட்டத்திட்டம் இருக்குல்ல, வாயில சொல்றது அது நீக்கினதுக்கு அடையாளம் கிடையாது. இல்ல சார், நீக்கணுங்கிறது சட்டங்கிறது நோட்டீஸ் அனுப்பணும். எனக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பி பதில் கேட்கணும், அதுக்கு காரணத்தை கேட்கணும். அந்த காரணத்தை சொன்ன பிறகு தான் நான் வந்து நீக்கிட்டாங்கிறத உங்களுக்கு கூப்பிட்டுருக்கிறேன். அதான் எல்லாரும் வருவாங்க சார், பத்திரிகையாளர் வந்து ஏதாவது நீக்கிட்டாங்கன்னு சொன்னால் தான் வருவாங்க. அந்த சட்டத்திட்டத்தை முறையாக எனக்கு அனுப்பி, நோட்டீஸ் மூலமும் அனுப்பி பதில் கேட்டு, அந்த பதில் சரியில்லைன்னு சொன்னால் தான் சார் நீக்கணும். ஆதரவு இருக்காங்க சார். இந்த கட்சி ஆரம்பிக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 90% பேர் அந்த நிர்வாகத்தை நான் தான் சார் அமைச்சேன் ஆரம்பத்தில். இந்த கட்சியுடைய சார், நான் இன்றைக்கி நேற்று மாலையில் வந்து என்ன கட்சி விட்டு நீக்கிட்டேன்னு சொன்னதுனால என்னுடைய கட்சி தொண்டர்களை யாருமே நிர்வாகிகளை சந்திக்க முடியல. எல்லாரும் தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் அடுத்த முறை ஒரு கூட்டம் போட்டு அதை வந்து நான் மெஜாரிட்டியை காமிக்கிறேன். ஆமாம் சார், அடுத்து கூட்ட போகிறேன் சார். அங்கே இந்த கால அவசியம் இல்லாமல் போச்சு எனக்கு. இந்த கால சூழ்நிலை இல்லாதனால நான் கூட்ட முடியல. ஆமாம் சார், ஆமாம் சார். அவர் முடிவெடுக்கிறாருங்கிறது வந்து ரெண்டு எம்எல்ஏ சார். நான் வந்து நாடார் அமைப்பு கூட்டமைப்பு மூலமாக என்ன சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். எதுக்கு பாருங்கள் சார், கட்சிக்கு ஒன்று கொடுத்தாங்க, ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க. ஒன்று தலைவருக்கு ஒன்று கொடுத்தாங்க, எனக்கு வந்து கூட்டமைப்பு நாடார் கூட்டமைப்பு சொல்லி நாடாருக்காக கொடுத்தது ஒரு சீட்டு சார். அது அம்மாவே கையெழுத்து போட்டு கொடுத்த உத்தரவாதம் கொடுத்த பேப்பர்லாம் தலைவர்கிட்ட இருக்கு சார். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 52 மாவட்ட செயலாளர்கள் இப்போ இருக்கிறது 30 22 மாவட்டத்தில் ஆளே கிடையாது சார். 30 மாவட்ட செயலாளர் தான் கரண்டில் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையாக இருக்கிறவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க சார். மிச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக அமைப்பாளராக போட்டிருக்காங்க சார். முழுமையான மாவட்ட செயலாளர் இல்லை, மொத்த மாவட்டத்திலையும் கிடையாது சார். எனக்கு ஒரு 20 பேர் ஆதரவாக இருக்காங்க சார் இப்போ இருக்கிறதுல. ஆமாம், மொத்தம் 30 பேரில் 20 பேர் ஆதரவாக இருக்காங்க சார். ஆ, போடணும் சார், போட போகிறேன் சார். ஆமாம், நாங்கள் வந்து அடுத்த கூட்டம் போட்டு அது மெஜாரிட்டியை காமிச்சு, மாவட்டத்தினுடைய என்னுடைய பொறுப்பாளர்லாம் காமிச்சு, என்னுடைய மெஜாரிட்டியை காமிச்சிட்டு அது வருதான் சார் நான் கோர்ட்டு போகிறேன். ஆமாம் சார், அவர் தயாராக இருந்தார். ரெண்டு பேரும் தான் தயாராக, அவர் தயாராக தான் என்னை தயார்படுத்த சொன்னார். நாங்கள் வந்து சார் அதில் நின்றது வந்து அதிமுக உடைய 8,00,000 தான். ரெண்டாவது எங்களை அதிமுக உறுப்பினர் ஆகிட்டாங்க, அப்போ தான் அதை நிற்க முடியும் பார்த்துருங்க. அதில் உடனே நம்ம வந்து ராஜினாமா பண்ண முடியாது சார். பெரிய கட்சி அது, ஒரு பெரிய கட்சியில் போய் நம்ம சாதனை எடுத்தங்க ஒருத்தனை தனியை சின்னமாக இருந்தால் நம்ம ராஜினாமா பண்ணலாம் சார். அந்த சின்னத்தில் ராஜினாமா பண்ண முடியாது சார். ஆமாம் சார், அதிமுக தான் ஆதரவு சார். அதாவது திமுக உடைய உடன்பாடுங்கிறது வேறு, எல்லா கட்சிக்குமே அவர் வந்து திமுக பாரதியார் எல்லாத்தையுமே அவர் வந்து தொடர்பு வைத்து கொண்டு பேசினதெல்லாம் உண்மை. ஆனால் என்ன வந்து ராஜினாமா செய்யன்னு சொன்ன பிறகு தான் சார் பிரச்சனை. நான் வந்து இந்த கட்சியோடு நான் தொடர்பு இருக்க விரும்புகிறேன். நம்மளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தது அந்த அதிமுக தான். அதிமுக தான் எங்களுக்கு அந்த வாய்ப்பை, இந்த சமுதாயத்தை ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தது அதிமுக. அந்த அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கட்சிகளை ஏதாவது அடையாளம் காமிச்சிருக்கலாம், அது எங்களே அடையாளம் காமிச்சது அதிமுக. அப்போ அந்த அதிமுகவில் இருந்து நம்ம போகக்கூடாதுங்கிறது என்னுடைய முடிவு. அதெல்லாம் தொடர்ந்து இருக்கேன் சார். சார், இப்போ நான் ஒரே நிலைப்பாடு அதிமுகங்கிறேன். அவரை பார்த்தீங்கன்னா அவர் மாறி மாறி சொல்லுவார், ஒன்று தனித்து போட்டின்னு சொல்லுவார் சார். தனித்து போட்டி அந்த நேரத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவார் சார். ஒன்று தனித்து போட்டின்னு சொல்லிடுவார் பார்த்துருக்கேன். இல்லை, அந்த காலகட்டத்தில் என்னுடைய நிலவை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார்.
அது எனக்கு தெரியல சார், என்ன ஏது கொடுத்துருக்காருன்னு தெரியல சார். சார் அவர் அது பேட்டி கொடுக்கும்போது என்ன முன்கூட்டி அதுக்கு வந்து ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லி தான் கூட உட்கார வச்சிருக்காரு. நான் அவர் பேசும்போது நான் வந்து பேச முடியாது சார், நான் வந்து ஒரு கட்சியில் இருந்துகிட்டு அவர் ஒன்று அவனும் ஒரு மேடையில் உட்காந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு பதில் சொல்லும்போது யாராவது பதில் சொன்னால் சரி வராதில்ல சார். சமாதானத்துக்கு கட்சி அவ்வளோ பெரிய கட்சி இல்லை, சமாதானம் ஒன்றுமே இல்லையா சார். இப்போ சார் பொதுச் செயலாளரே வந்து அந்த விட்டுட்டு போய் வேறு கட்சியில் போய் மாறுறாரு அப்படின்னா அந்த கட்சியினுடைய நிலைமை எப்படின்னு பாருங்களேன். நான் உறுப்பினர், நான் நடிச்சிரு படத்தில் நடிச்சிருக்கிறேன் சார். இந்த கட்சி ஆரம்பிக்கிறது சமத்துவ மக்கள் கட்சின்னு ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கே நிர்வாகிகள் போட முடியாத சூழ்நிலையில் சரத்குமார் இருந்தார். அவர் ஏற்கனவே திமுகவிலே எம்பியாக இருந்து அந்த கட்சியில் இருந்து வெளியில் வந்த காரணம் ஒன்று. இரண்டாவது அதிமுகவிலே சேர்ந்து அங்கேருந்து வெளியில் வந்த காரணம் ஒன்று. அவரை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் எங்கள் இயக்கம் வந்து அந்த கட்சிக்கு முழுமையான ஒரு ஒரு நிர்வாகிகளை அமைத்து கொடுத்தது நாடார் பேரவை. சமத்துவ மக்களுக்கு எல்லாம் எல்லாமே இருக்காங்களே, இல்லை இவர் ரெட்டியாரு நாயுடு இவர் இவர் தெலுங்குக்காரரு பாயத்தில் வந்து எல்லாமே இருக்காங்க சார். சில கட்சிக்காரங்க நாடார் கிடையாது சார். அந்த கட்சி சார் நீங்கள் பார்த்துட்டு சார் ரெண்டே சார் இன்னைக்கு நாட்டில் ரெண்டு பெரிய கட்சி மட்டும்தான் சார் ஜாதியை பற்றி பேச மாட்டாங்க. ரெண்டு கட்சி திமுக அதிமுக மற்ற எல்லா கட்சியும் ஜாதியை பற்றி பேசுவாங்க சார். இல்லைன்னு சொல்ல சார் அவர் வந்து என்ன எப்படியா வெளியேற்றணும் அப்படி ஒரு எண்ணம் சார் அவருக்கு. அந்த இதுதான் அந்த எம்எல்ஏ ராஜினாமா பண்ணலைங்கிறது ஒரு வெளிப்பாடு, வெளியில் எடுத்து அனுப்பணும் நம்மளை வந்து வெளியில் அனுப்பணுங்கிற சூழ்நிலை நம்மளை வெளியில் அதுக்காக அந்த வேலையை பண்ணியிருக்கேன். அதுதான் சார் இப்போ வந்து என்ன கோவம்னு கேட்குறீங்களே வந்து இது ஏன் பண்ணி என்ன தாராள் பண்ணுறீங்க அடிக்கிறாங்க ஏன் கேட்க மாட்டேங்கன்னு கேட்குறோம்ல அவரை ஏற்று கேட்கக்கூடாது. ஆமாம் சார் கூடிய விரைவில் நிர்வாகிகளை சந்தித்து பேசிட்டு கூடிய விரைவில் நான் பண்ணோம் சார். கை அதாவது சார் மெஜாரிட்டி வேணும்ல சார், நான் அடுத்த அடுத்த அதான் அடுத்த கூட்டத்தை கூப்பிட்டுக்கிட்டே மெஜாரிட்டி பண்ணிட்டு நான் பண்ணிக்கிறேன் சார். இது வந்து நம்ம முதல்வர் தெரிவிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். சார் நாங்க அதிமுக முயற்சியில் நாங்கள் எம்எல்ஏ ஆனோம், அவங்களுடைய சின்னத்தில் போட்டிட்டு நாங்கள் எம்எல்ஏ ஆனோம். இன்றும் அந்த அந்த அதிமுக எங்களுக்கு அனைத்து வழியிலும் எங்க கூட இருக்கிறார்கள். அதனால் நான் என்னுடைய நிலைமை அதிமுகனுடைய நிலைப்பாடு என்னுடைய நிலைமை சார். நாங்கள் இயக்கங்களை வச்சுருக்கோம்ல சார், இந்த இயக்கம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும், அதிமுகவுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கும். 2011 சீட்டு அம்மா கொடுத்தா நிற்பேன் சார். 2016 அவர்களை கொடுத்தாலும் நிற்பேன் சார். கேட்போம்ல சார் சீட்டு கேட்போம்ல, அதுதானே சார் இயக்கம். சீட்டு கேட்காதான சார் இயக்கம், யார் சீட்டு வேண்டாம்னு சொல்லுவா, கேட்டு தந்தால் அங்க கொடுக்குற தொகையில் நின்று போட்டிடுவேன். அது வந்து அவரு நிலைப்பாடு வேற என் நிலைப்பாடு வேற. அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தால் எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தா தனியாக நிக்க வேண்டியதான். ஆமா என்ன முரண் சார், பொதுக்குழு நடத்தி யாரு கட்சின்னு முடிவெடுக்கணும்ல சார். ஒரு கட்சி தான் சார், ரெண்டு கட்சியா இருக்காதுல்ல சார், ஒரே கட்சி தான். யாருங்கிறதை நாங்கள் வந்து எங்களுடைய பொதுக்குழுவை கூப்பிட்டு மெஜாரிட்டியை காமித்துட்டு அன்று நான் சமத்துவ மக்கள் கட்சி என்பதை ப்ரூவ் பண்ணுறேன் நான்.